ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மாக மாச சுக்லபக்ஷ தசமி. இது லக்ஷ்மி நாராயண தசமி அப்படின்னு அழைக்கப்படுறது. இன்று லக்ஷ்மி நாராயண விரதம் அனுஷ்டிக்கப்படுறது. நம்மால் எல்லா விரதங்களும் அனுஷ்டிக்கப்பட முடியலனாலும் இந்த விரத மகிமையை இந்த தினத்துல நாம காதால் கேட்டால் சிரவணம் செய்தாலே புண்ணிய பலன் உண்டு, பாபங்கள் எல்லாம் கரையும் அப்படின்னு சொல்லப்படுறது. இது மாக மகாத்மியத்துல பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்வது போல அமைந்துள்ளது. இந்த நன்னால நாம் இந்த விரத மகிமையை தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் இன்று விசேஷ லக்ஷ்மி நாராயண தசமின்னு பார்த்தோம். நாளை ஏகாதசி, அதனால் நாம் லக்ஷ்மி நாராயண அஷ்டகம் சேர்த்து பாராயணம் செய்யலாம். இந்த அஷ்டகத்தை சொல்பவர்களும் கேட்பவர்களும் எல்லா பாபங்களிலிருந்து விடுபட்டு விஷ்ணு லோகத்தை அடைகிறார்கள் அப்படின்னு இதோட பல ஸ்ருதி சொல்றது. சூரியோதயத்தில் செய்யும் மாக மாச ஸ்நானம் மிக மிக விசேஷமானது, எப்பேற்பட்ட பாபத்தையும் அழிக்கக்கூடியது அப்படின்னு நாம இதை சில பதிவுகள்ல பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சி தான் இது. கௌதம முனிவர் தன்னுடைய சிஷ்யர்களோட தீர்த்த யாத்திரை போயிருக்கார். போற வழியில கிருஷ்ணவேணி நதி பாக்குறார். கிருஷ்ணவேணி நதியில மாக ஸ்நானம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறார். சூரியோதயத்துல எல்லாரும் சேர்ந்து மாக ஸ்நானம் செய்து அர்க்கியம் கொடுத்து தானம் கொடுத்து எல்லாத்தையும் செய்து, அன்று தசமி, அதனால அங்க பக்கத்திலேயே அரச மரமும் இருக்கு. அரச மரம் நாராயண அம்சம், ஆலமரம் சிவ அம்சம். அந்த அரச மரத்தடியிலேயே அன்று தசமின்றதுனால அது லக்ஷ்மி நாராயண தசமி. அதனால மகாவிஷ்ணுவை பூஜை பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி பூஜை பண்றா. அந்த லக்ஷ்மி நாராயண விரத பூஜையை பண்றா. அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிக்கிற நேரத்துல அங்க ஒரு நாய் வருது. நாய் வந்தா எப்படி பூஜைக்கு இடைஞ்சலா இருக்கும் இல்லையா, அதனால அதை குச்சியை வச்சு துரத்துறா. அது எப்படி அப்படியும் ஓடுறது, அந்த மரத்தை பிரதட்சிணம் பண்ற மாதிரி இப்படி இப்படி வருது. என்ன ஆறுது, மூணு முறை சுத்தி சுத்தி வருது. அப்போ அது மூணு முறை பிரதட்சிணம் பண்ற மாதிரி ஆயிடுறது போலுக்கு. ஒரு அதிசயம் நிகழறது. என்ன அப்படின்னா, அந்த நாய் மூணு தடவை சுத்தி வந்ததுல அந்த நாய் உடல் மாறி அங்க ஒரு ராஜா தோன்றுகிறான். அவரை அந்த முனிவரை விழுந்து நமஸ்காரம் பண்றான். எல்லாருக்கும் பெருத்த ஆச்சரியம், கௌதம முனிவருக்கும் சேர்த்துதான். நீ யாருப்பா, நீ என்ன கந்தர்வனா, மனிதனா, தேவனா, ராட்சசனா, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அந்த ராஜா உருவம் மாறினா இல்லையா, அவன் சொல்றான், ஹே பிரபு, என்னுடைய பேர் வேகரதன், நான் வங்க தேசத்தை ஆண்டிருந்தேன், ரொம்ப நியாய தர்மத்தோட ராஜ்யத்தை நடத்தின்னு வந்திருந்தேன், எனக்கு தர்மத்துல ரொம்ப இஷ்டம் உண்டு, அதனால நிறைய அன்னதானம், நிறைய பேருக்கு வஸ்திர தானம், நிறைய பேருக்கு ஸ்வர்ண தானம், கோதானம், திலதானம், எல்லா வித தானங்களும் செய்தேன், எல்லா யாகங்களும் செய்திருக்கேன். நான் பெருமைக்காக சொல்ல, எல்லா பொது புண்ணிய காரியங்கள், குளம், கிணறு வெட்டுறது, இப்படி போன்ற எல்லாத்தையும் செய்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு இந்த நாய் ஜென்மம் எப்படி கிடைச்சதுன்றதையும் சொல்றேன், அதையும் கேட்டுக்கோங்க. நான் ஒரு தடவை அரச வேல இருந்தேன். அப்போ ஒரு முனிவர் வந்தார். அவர் பேரு பைங்கலர். அவர் ஒரு யாகத்துக்காக யக்ஞ தட்சிணை வாங்க வந்தார். அவர் வந்த உடனே எழுந்து அவரை மரியாதைகள்லாம் செய்து உபச்சாரம் பண்ணி அவரை நமஸ்காரம் பண்ணேன். அவர் இவ்வளோ நான் மரியாதையா நடந்துட்டதை பார்த்துட்டு எனக்கு ஒரு உபதேசம் பண்ணார். ஒரு ரகசியம் சொல்றேன், கேட்டுக்கோ அப்படின்னு அந்த பைங்கலர் என்கிட்ட சொல்றார். நீ என்ன பண்ணு, மாக மாசம் சூரியோதயத்துல மாக ஸ்நானம் பண்ணு, மாக புராணம் கேளு, விஷ்ணுவை பூஜனை பண்ணு, அர்ச்சனை பண்ணு. அதனால உனக்கு பல அஸ்வமேதம் பண்ண புண்ணியம் கிடைக்கும். நீ வந்து உனக்கு அன்னதானம், ஸ்வர்ணதானம், கோதானம்னு எல்லா தானம் பண்ண பலனும் கிடைக்கும். வெறும் இந்த மாக ஸ்நானம் பண்றதுனாலயே உனக்கு சந்தேகமே படாது. நீ இந்த ஸ்நானத்தை தொடர்ந்து பண்ணின்வா, உனக்கு விஷ்ணு சாயுஜ்யம் கிடைக்கும். இது ஒருத்தரோட எப்பேற்பட்ட பாபங்களையும் அழிக்கக்கூடியது. அதனால இந்த மாக மாசத்துல தவறாம ஸ்நானம் பண்ணி விஷ்ணுவை பூஜனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட இந்த 30 நாள்ல யார் இதை செய்யாம இதை தூஷணம் பண்ணிட்டு வெறுமையே இருக்காளோ அவ சண்டாளனுக்கு சமமா ஆகுறா. அவ எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அவ அதமன்னே சொல்லணும். நீ யமதூதனுக்கு பயந்த அவசியம் இந்த மாக ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு பைங்குளர் சொல்றார். அவர் இப்படி சொல்ற போதே இந்த ராஜா என்ன பண்றார், நானும் வங்க தேசத்துல இருக்கேன், ரொம்ப குளிரா இருக்கு, நீங்க சொல்றத என்னால செய்ய முடியாது அப்படின்னு பளிச்சுன்னு சொல்லிடுறார். எனக்கு தர்மம் பண்ணணும், தேகமே போச்சுன்னா நான் எப்படி தர்மம் பண்ணுவேன், தர்மம் பண்ண முடியாம போயிடும், அதனால நான் ஸ்நானம் எல்லாம் பண்ண மாட்டேன், என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் அந்த முனிவர் கிட்டக்க. அவரோ தட்சிணை வாங்க வந்திருக்கார் ஒரு யாகத்துக்காக. ராஜா அப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அங்கேயும் தட்சிணையை தொடாம அங்கேயும் கிளம்பி போயிடுறார். இவரோ போய் சமாதானப்படுத்தி காலில் விழுந்து அந்த யக்ஞ தட்சிணையை கொடுத்துட்டு வர்றார். இதெல்லாம் ராஜா சொல்றார், நான் என்னோட வாழ்நாள்ல எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கேன், எவ்வளவோ தானம் பண்ணிருக்கேன், எனக்கு இதுக்கு சொர்க்கம்னா கிடைச்சிருக்கணும், ஆனா எனக்கு கிடைச்சது நரகம். நான் பல நரக வேதனைகள்லாம் அனுபவிச்சு 100 கழுத ஜென்மம், 24 நாய் ஜென்மம் இதெல்லாம் எடுத்தேன், ஆனா இப்போ இந்த ஜென்மத்துல பிழைச்சிட்டு இருக்கேன். எதனால எனக்கு எப்படி இந்த நல்ல கதி கிடைச்சது, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி முன்னாடி கெட்ட கதி கிடைச்சது, இப்போ எப்படி இந்த நல்ல கதி கிடைச்சது, இதை நீங்க தான் சொல்லணும், அதை நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிற. கௌதமருக்கு இதை கேட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் அப்படியே தியானம் பண்ற, தியானம் பண்ணோடனே அவருக்கு எல்லாமே தெரியறது. அவர் சொல்ற, நீ மாக ஸ்நானம் ஒன்னு அந்த முனிவர் பைங்குளர் செய்ய சொன்னேன், ஆனா நீ என்ன பண்ண, அதை தூஷமாய் நிராகரிச்ச, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது,
கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாக ஸ்நானத்தையே நீ அவமதிச்சிட்ட. அதனால அந்த கோரமான நரகத்துல நீ அவதிப்பட்ட, அதோட கழுதியாவும் நாயாவும் பிறப்படுத்து ரொம்ப அல்லல் பட்டிருக்க. ஆனா இப்போ நீ இப்படி இருக்கிறதுக்கு உண்டான காரணத்தையும் நான் சொல்றேன், கேட்டுக்கோ. நீ என்ன பண்ண தெரியுமோ, நாயா இருந்தும் இந்த மாக மாச சுக்லபக்ஷ தசமி இந்த லட்சுமி நாராயண தசமியில நாங்க இங்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தோம். அகஸ்மார்த்தா நீ அதை பார்த்த, இந்த அரச மரத்தை இப்படியும் அப்படியும் உன்னையே அறியாம மூணு தரம் சுத்தி சுத்தி வந்த. அதனால உன்னுடைய கெட்ட கர்மாலாம் உன்னை விட்டு நீங்கிடுதோ. இன்னொன்னு சொல்றேன், இப்போ நீ ராஜா ஆகிருக்கே, நாங்க பண்ற இந்த மாக ஸ்நானத்தை நீயும் விடாம இந்த கிருஷ்ணவேணி நதியில பண்ணு, உனக்கு நல்லதுதான் நடக்கும். போன ஜென்மத்துல நீ தெரியாம நான் மாக ஸ்நானத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட. ஆனா நீ எப்ப நீ அப்படி சொல்லிடாதே, பிரத்யட்சமா நீ உன் கண்ணாலேயே நேர்லயே பார்த்துட்ட, உனக்கும் நல்லது நடந்திருக்கு. அதனால நீ இதை விடாம ஸ்ரத்தையோட இந்த மாக ஸ்நானத்தை செய், அந்த மாதவனை தொடர்ந்து பூஜை பண்ணு, மாக மகாத்மியத்தை கேளு அப்படின்னு சொல்றார். ராஜாவும் அவர் சொன்னது போலவே அந்த நதி தீரத்திலேயே இருந்து அன்னன்னைக்கு சூரியோதயத்துல மாக ஸ்நானம் செஞ்சு மாதவனுக்கு அர்க்கியம் கொடுத்து பூஜை பண்ணி அவர் மூலமாவே அந்த மாக மகாத்மியத்தையும் கேட்டு அவர் இகப்பர சௌக்கியங்களோடு அவரோட ராஜ்யமும் கிடைச்சது. புத்திர பௌத்திர பாகியங்களோடு வாழ்ந்து அந்த மாக ஸ்நானத்தை ஸ்ரத்தையோட கடைசி வரையும் செஞ்சு அவருக்கு விஷ்ணு லோகமும் கிடைச்சது அப்படின்னு இந்த பார்வதி கிட்ட பரமேஸ்வரன் சொல்லிட்டு இருக்கார். இந்த மாக தர்மத்துக்கு மாக ஸ்நானத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய புராணத்தை தான் உனக்கு நான் இப்ப சொல்லியிருக்கேன். இது ராஜசூயம் அஸ்வமேதம் பண்ண புண்ணியத்தை இந்த வெறும் மாக ஸ்நானமே தரக்கூடியது அப்படின்னு பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்றார். இந்த மாக மாசம் ஸ்நானம் அர்க்கியம் பலப்பிரதானம் இந்த மந்திரங்கள்லாம் நாம ரெண்டு மூணு பதிவுகளே பார்த்திருக்கோம். அதனால இதுவரை மாக ஸ்நானம் செய்யாதோரும் இந்த மகிமையை அறிந்து மாக ஸ்நானம் செய்து அந்த மந்திரங்களை சொல்லி பலன் பெறலாம். இன்னைக்கு லட்சுமி நாராயண தசமி, நாளை ஏகாதசி. அதனால நாம் ஸ்ரீ லட்சுமி நாராயண அஷ்டகம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ லட்சுமி நாராயண அஷ்டகம். ஆர்த்தானாம் துக்க சமணே தீக்ஷிதம் பிரபும் அவ்யயம் அசேஷ ஜகதாதாரம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. அபார கருணாம்போதிம் ஆபத் பாந்தவமச்சுதம் அசேஷ துக்க சாந்தியர்த்தம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. பக்தானாம் வத்சலம் பக்தி கம்யம் சர்வகுணாகரம் அசேஷ துக்க சாந்தியர்த்தம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. சுஹ்ருதம் சர்வபூதானாம் சர்வலக்ஷண சம்யுதம் அசேஷ துக்க சாந்தியர்த்தம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. சிதசித் சர்வ ஜந்தூனாம் ஆதாரம் வரதம் பரம் அசேஷ துக்க சாந்தியர்த்தம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. சங்க சக்கரதரம் தேவம் லோகநாதம் தயாநிதிம் அசேஷ துக்க சாந்தியர்த்தம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. பீதாம்பரதரம் விஷ்ணும் விலசத் சூத்ர சோபிதம் அசேஷ துக்க சாந்தியர்த்தம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. ஹஸ்தேன தக்ஷிணேன யஜம் அபய பிரதமக்ஷரம் அசேஷ துக்க சாந்தியர்த்தம் லக்ஷ்மி நாராயணம் பஜே. யக் பட்டேத் பிராதருத்தாய லக்ஷ்மி நாராயணாஷ்டகம் விமுக்த சர்வ பாபேப்ய விஷ்ணு லோகம் சகச்சதி இதி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாஷ்டகம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.